நம்முடைய ப்ரொடக்டிவிட்டி கூட்டுறதுக்கு, அதாவது நம்ம ரொம்ப நல்லா செயல் புரியறதுக்கு ஒரு மிகுந்த டூல் தான் செக்லிஸ்ட் அப்படிங்கிறது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு ஆகாத ஒரு பிஸ்னஸ் அதிக காலம் முன்னோட்டு போகாது, உறுதியாக நம்புங்கள். கஸ்டமர் நம்முடைய சேல்ஸ்மேனாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன். கஸ்டமர் நம்முடைய சேல்ஸ்மேனாக மாறினா அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய பிஸ்னஸ் என்பது. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நிறுவனத்தில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை விட இம்பார்ட்டண்ட்டான டிபார்ட்மெண்ட் ஏதா இருக்கும்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் கஸ்டமர் சர்வீஸாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, அமேசான் அப்படிங்கிற கம்பெனிக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ரீட்டைல் கம்பெனி, அதுல ஏதாவது சேல்ஸ்மேன் இருக்காங்களா? இல்ல. ஏன் கஸ்டமர் சர்வீஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றேன் தெரியுங்களா? ஒரு என்டர்பிரனர், ஒரு பிசினஸ் மேன், அவருடைய பிசினஸை நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கு தேவையான என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட 6 செக்லிஸ்டுகள், 27 ஐட்டத்தை டீட்டெயிலா படிக்கலாம் வாங்க.